ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்திஸ் கொங்கு சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் ஸ்டஃப்டு சீஸ் பராத்தா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரிக்வஸ்ட், வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க தயவுசெய்து ஒரு 3 நிமிஷம் பார்த்துட்டு அப்புறமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக சப்பாத்திக்கு நம்ம மாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சைட் டிஷ்க்கு நம்ம ஸ்டவ் பற்ற வைக்க போகிறதே கிடையாது. ஸோ ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே குயிக்காக முடிஞ்சிரும். ஸ்டஃபிங்க்கு வந்து பெரிய வேலையே இல்லை. வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கெல்லாம் புதுசாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா சீஸ்னாவே குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதை உள்ளே ஸ்டஃப் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மாவு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது இதில் சேர்த்துக்கிறேன். இதோட பாதி கேப்சிகம் நான் பெருசாக இருக்குன்னு பாதி மட்டும் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சின்னதாக இருக்குன்னா நீங்கள் அது முழுசாக கூட சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பெரிய தக்காளி, அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்போ இதுக்கு சீஸ் கொஞ்சமாக துருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் போடணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு சீஸ் துருவி சேர்த்துருக்கேன். இப்போ இதோட அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா சீஸ்லேயும் சால்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம மாவுலேயும் சேர்த்துருக்கோம். ஸோ தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1/2 ஹவர் ஆகிடுச்சு. மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டஃப்டு சீஸ் பராத்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆர்த்திஸ் கொங்கு சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.